guys, this is from Oja's channel. இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பத்தி பார்க்க போறோம்னா கிந்திங் ஹைலைன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடத்துல 2017 ஒரு கேஸ் நடந்துச்சு. பழி வாங்க போறேன் அப்படின்ற ஒரு பேர்ல அவர் வந்து ஒரு கொலையை பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யார் இந்த கொலையை பண்ணா எதனால பண்ணாங்க அப்படி என்ன கோவம் அண்ட் இந்த கிரைம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த கேஸை பத்தி பார்க்கலாம். ஜியான் லியான் ஜின். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன். இவங்களுக்கு வந்துட்டு 92 வயசு. இவங்களும் அவங்களோட வேலைக்காரங்களும் இவங்க ரெண்டு பேரும் கிந்திங் ஐலண்ட்ல இருக்கிற ஹோட்டலில் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கூட வேற யார் இருந்தாங்கன்னா இவங்களோட மகளும் அவங்களோட பேரப்பிள்ளையும். ஸோ மகளும் பேரப்பிள்ளையும் கிந்திங் ஐலண்ட் உள்ள போயிருந்தாங்க. அதாவது ஹோட்டலில் விட்டுட்டு அவங்க எங்கே போயிருந்தாங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க கிந்திங் ஐலண்ட்குள்ள. இந்த கேஸ் என்னைக்கு நடந்துச்சுன்னா 14 ஆகஸ்ட் 2017. ஸோ 3:30 மத்தியானம் என்ன நடந்துச்சுன்னா ஒருத்தர் ரூம் கதவு வந்து தட்டியிருக்காரு. அந்த ஒருத்தர் தாங்க இந்த கதையிலே மெயின் வில்லனே. ஸோ இப்போ நம்ம இந்த கதையை பற்றி பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ 3:30 அவர் போய் கதவு தட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதவு லேசாக திறந்து பார்த்துருக்காங்க. ஸோ லேசாக திறந்து பார்க்குறப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு வேகமாக கதவு தள்ளி உள்ளே பூந்து கதவு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணாலும் என்ன நடக்குதுன்னா அவர் வேகமாக உள்ளே போயிட்டு துணியும் கயிறையும் எடுக்கிறாரு. இது ரெண்டு ஜாமாவையும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலைக்கார அம்மாவையும் இந்த 92 வயசு சொன்னால அவங்களையும் கட்டுறாரு. கட்டிய பிறகு என்ன நடக்குதுன்னா நம்ம ஜியாங் லியான் ஜீனை வந்துட்டு அதாவது அந்த 92 வயசு அவங்கள வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு வேகமாக தர தரன்னு டாய்லெட்டுக்கு இழுத்து போயிருக்காரு. இழுத்துட்டு போயிட்டோன்னா அங்கே போயிட்டு அவங்கள ரொம்பவே வேகமாக அடிச்சிருக்காரு. எவ்வளோ வேகமாக அடிச்சிருக்காருன்னா அவங்க மயங்கி விழுகிற வரைக்கும் அவரே அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு வெளியே வந்து இந்த மெயிட்டையும் அடிச்சிருக்காரு. மெயிட்டு தான் ஏற்கனவே கட்டி போட்டாங்களா ஸோ யாருக்கும் காலும் பண்ண முடியாது. அப்புறம் வெளியே வந்துட்டு இந்த மெயிட்டையும் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. மெயிட்டோட கண்ணு பகுதி அப்புறம் முகம் ஸோ இந்த இடம்லாம் வந்துட்டு பயங்கரமான அடிங்க எல்லாமே வந்துட்டு ப்ளூ பிளாக் ஆயிருச்சு. இவங்க ரெண்டு பேத்தையும் கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சிருக்காரு. அவரோட ஒரே மோட்டிவ் என்ன திரும்பாங்க அவருக்கு வந்துட்டு இந்த 92 வயசு சொன்னல அவங்களோட பையன் மேல கோவம் அவங்கக்குள்ள ஏதோ ஒரு மன வருத்தம் ஏதோ ஒரு காசு பிரச்சனை அதனால அந்த கோவத்தை பையன்கிட்ட காமிக்காம என்ன பண்ணியிருக்காரு நேராக வந்து அவங்க அம்மாட்டையும் ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் காமிச்சிருக்காரு. இவர் இந்த ரெண்டு பேத்தையும் அடித்த பிறகு அவர் இந்த நாக்கல்ல உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. யாருக்கு அந்த பிள்ளையும் பேர பிள்ளையும் வெளியே போயிருந்தாங்களே அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. ஸோ வந்து உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவர் வேகமாக கதவு சாத்திட்டு அவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட மகளுக்கு எத்தனை வயசுனா 46 வயசு 46 வயசு மகளையும் வந்துட்டு இவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஆர்டிக்கல்லாம் வந்துட்டு கூகுளில் தான் படித்தேன் இந்த கேஸை பற்றி. ஸோ எந்த ஆர்டிக்கல்லையும் பேர பிள்ளையை இவரை அட்டாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி போடவே இல்லை. ஸோ அதனால நினைக்கிறேன் அந்த பேர பிள்ளையை வந்துட்டு இவர் அட்டாக் பண்ணல. இவங்க மூணு பேர்த்தி தான் இவர் வந்துட்டு காயப்படுத்தியிருக்காரு. இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் அவங்க மேலே காமிச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேயே 16 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கேயே 16 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. காலையில் மறுநாள் காலையில் அதாவது இந்த கேஸ் 14 நடந்திருக்கு 15 காலையில் 7:00 அந்த ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியாயிருக்காரு. ஸோ 15 8:40 போலீஸ்லாம் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. இவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி கால் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. போலீஸ் வந்துட்டோன்னா அங்கே அந்த டாய்லெட் கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த மயங்கி விழுந்த 92 வயசு இருக்காங்களே அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. லியாங் லியான் ஜின் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. என்னதான் அவங்களுக்கு 92 வயசாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சாவு இல்லை தானேங்க இது. ஏன்னா நீங்கள் பாருங்கள் அவர் வந்துட்டு அவங்கள மயக்க போகிற அளவுக்கு அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்டாஸ்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாரு. அதாவது டாய்லெட்குள்ளேயே வந்துட்டு பூட்டி வச்சுட்டாரு. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தானேங்க அது. பழி வாங்குறதே ஒரு தப்பான விஷயம் தாங்க. இவர் பழி வாங்க போகிறேன்னு சொல்லி ஒரு கொலையே பண்ணிட்டாரு. இப்போ நம்ம இந்த கதைக்கு போவோம். போலீஸ்லாம் வந்துட்டோன்னே இந்த ப்ரூஃப்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் போய் பார்க்குறாங்க அண்ட் அதை வச்சு இந்த சஸ்பெக்டோட ஃபோட்டோவை வந்துட்டு அவங்க வெளியாக்குறாங்க. ஸோ சஸ்பெக்டோட ஃபோட்டோ வெளியாக்கிட்டோன்னா இந்த சஸ்பெக்டை வந்துட்டு தேடுறாங்க. கூடிய 2 சேர்ந்து தான் இந்த சஸ்பெக்டை வந்துட்டு பிடிக்கிறாங்க. ஸோ இந்த சஸ்பெக்ட் பிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா போலீஸ் சிஐடி தான் வந்துட்டு இந்த கேஸை சம்மந்தப்பட்டவரை பிடிக்கிறாங்க. அவரை எங்கே பிடிச்சாங்கன்னா தஞ்சோங் ஃப்ளாட்டில் வந்துட்டு பிடிச்சாங்க. 17 ஆகஸ்ட் 2017 2 சேர்ந்து அவரை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட் வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்கிட் திங்கில் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு அங்கே தான் இருந்திருக்காரு. 2:45 அவரை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த கேஸை கேட்குறப்பே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதை பற்றி நான் படிக்கிறப்பே ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இந்த கேஸ் வந்துட்டு மெலிஷாவில் நடந்துச்சு. உங்களுக்கு இந்த கேஸை பற்றி முன்னுக்கே தெரியுமா இல்லை நான் சொல்லி தான் இந்த கேஸ் தெரியுமா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த கேஸை பற்றி அவ்வளோதான்.
பழி வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஃபேமிலியை அட்டாக் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. எனிவேஸ் இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டலைனா மறக்காமல் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல்.